2000 ரூபாய் நோட்டுகள் ஏறக்குறைய காணாமலே போய்விட்ட நிலையில் கள்ள நோட்டுகள் அதிகமாக அச்சடிக்கப்படுகின்றன. இதன் பின்னணி என்ன என சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். இரண்டாயிரத்து 2016 நவம்பர் 8 யாரும் மறக்க முடியாத நாள். வெளிநாட்டில் பதுக்கப்படும் கருப்பு பணத்தை ஒழிக்கவும் தீவிரவாத நடவடிக்கையை கட்டுப்படுத்தவும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்து பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை ஒரே இரவில் மேற்கொண்டது மத்திய அரசு. கூடவே புதிய 2000 ரூபாய் நோட்டையும் அறிமுகம் செய்தது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சரியாக 6 ஆண்டுகள் 1 மாதம் 27 நாட்கள் ஆகின்றன. தற்போது சாமானிய மக்களிடம் எழும் கேள்வி, 2019 ஆண்டிலிருந்து 2000 ரூபாய் புழக்கத்தில் இல்லாதது ஏன் என்பதும், கோடி கோடியாக பிடிபடும் கள்ள நோட்டுகள் அனைத்தும் 2000 ரூபாய் நோட்டுகளாகவே இருப்பது ஏன் என்பதும் தான். 2019 முதல் 2021 வரை கடந்த 3 ஆண்டுகளில் நாடு முழுவதும் பல்வேறு சோதனைகளின் போது பிடிபட்ட கள்ள நோட்டுகளின் மதிப்பு 137,96,17,270 ரூபாய் என தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம். இதில் பெரும்பான்மையான கள்ள நோட்டுகள் 2000 ரூபாய் மதிப்பு கொண்டதும் 500 ரூபாய் நோட்டுகளும் தான். மத்திய மாநில அரசுகளின் உளவு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் கள்ள நோட்டு புழக்கத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தாலும், அதிக அளவில் இந்தியாவில் கள்ள நோட்டு புழக்கத்தில் இருப்பதும் அதிலும் புழக்கத்தில் இல்லாத 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதும் அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதார ரீதியான தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் விதமாக பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து கள்ள நோட்டு புழக்கத்தை கட்டுப்படுத்த இந்தியா வங்கதேசம் இடையே எல்லை பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இருநாட்டு எல்லையில் கடும் சோதனைகளை தேசிய புலனாய்வு முகமை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கள்ள நோட்டு புழக்கத்தை தடுக்கும் வகையில் ரிசர்வ் வங்கியும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் புதிதாக 2000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி அச்சடிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் சுவிஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு வங்கிகளில் செய்யப்படும் முதலீடுகள் குறைந்தபாடில்லை. அதே நேரம் அதிகமாக பதுக்க பயன்படும் 2000 ரூபாய் நோட்டுகளும் புழக்கத்தில் இல்லை. ஆனால் அச்சடிக்கும் கள்ள நோட்டுகள் மட்டும் 2000 ரூபாய் நோட்டுகள் என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிறப்பு செய்திகாளர் பாலவேல் சக்கரவர்த்தி.